ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாக்டர் கலைஞர் அவர்களோட தொண்ணூத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற இருக்கு இதுல பங்கேற்ற உரையாற்ற இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கழக தொண்டர்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட காணலாம் இதனால திமுக கழக தொண்டர்கள் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க அதை பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களோட தொண்ணூத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு இதுல பங்கேற்று உரையாற்ற இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க இதுல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிணைந்து திமுகவின் இளைஞரணி செயலாளராக மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகனாகிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிப்பதற்கு அவங்க வந்து பரிந்துரை செய்ய போறாங்களாம் அதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு திமுக தொண்டர்கள் எல்லாருமே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திமுகவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வழிநடத்த வேண்டும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க இருந்தாலும் ஒரு சில திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் வந்து ஸ்டாலின் அவர்கள் தற்போது திமுகவுக்கு தலைமை தாங்குறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷமா கட்சியில் அடிமட்ட தொண்டனா இருந்து படிப்படியா தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ நேரடியா இந்த பதவி கொடுக்க போறது எல்லாருக்குமே கண்டிப்பா அதிருப்தியை ஏற்படுத்தும் கட்சியில எத்தனையோ மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம குறுகிய காலத்திலேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கட்சியில முக்கிய பொறுப்பை கொடுக்கறது கட்சிக்குள் உள்கட்சி பூசலை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்க வந்து தங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்களாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளுமே தீவிரமான தேர்தல் பட்சத்தில் ஈடுபட்டாங்க அதே போல அவங்க வாக்கு சேகரிப்புல ஈடுபடும் போது அவங்களுக்கு என்ற ஒரு தனி கூட்டமே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே போல அவங்களுடைய பேச்சும் அனைத்து மக்களையும் கவரும் விதமா இருந்துச்சு அதனால திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கட்சியில முக்கியத்துவம் அதிகமாகிடுச்சு அவங்களுக்கு முக்கிய பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் இருந்தாலும் ஒரு சில திமுகவினர் இதுக்கு வந்து கடுமையான எதிர்த்தையும் தெரிவிக்கிறாங்க அதனால திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கிறாங்களா அப்படி இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி